வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அது கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்ளைட் காலேஜஸ்க்கு ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களிலுமே இருக்கும். ஸோ இந்த 38 மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடையில பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டியூ பிஎட் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 23/8/2022 மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாளாளர் முதல்வர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் அனைத்து இணை பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகள். ஸோ பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டியூ இணை பெற்றுள்ள கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள். ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளைடட் பிஎட் எம்எட் காலேஜஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் என்சிடின்னு சொல்லுவோம், நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், 2020-21 கல்வியாண்டிற்கு அந்த பிஏஆர் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சமர்ப்பிக்கலை, சமர்ப்பிக்காத கல்லூரிகள் பிஏஆர் குறித்த தகவல்கள் ஆராய்வதற்கு, கள ஆய்வு மேற்கொள்வதற்கு தகவல் தெரிவித்தல். ஸோ பிஎட் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட் வந்து போவாங்க. ஸோ அந்த பிஎட் காலேஜில் என்சிடி நாம்ஸ் பிரகாரம் ஸ்டாஃப் வந்து கரெக்டாக இருக்காங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்களா, அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விசிட் வருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த லெட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க என்சிடி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்வை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு கடந்த 4/8/2021 தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் கடிதம் இப்பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்டது. ஸோ அந்த கடிதத்தில் என்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா, மேற்குறிப்பிடப்பட்டவாறு தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க 2020-21 கல்வியாண்டு தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் அந்த பிஏஆர் சமர்ப்பிக்காத தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணை பெற்றுள்ள கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள கல்வியியல் கல்லூரிகள், அதாவது என்சிடி ரெகுலேஷன் 2014 படி வருகின்ற 3/9/2022 செப்டம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கள ஆய்வு செய்து அதன் அறிக்கையினை தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்திற்கு சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, எனவே கல்லூரி நிர்வாகிகள் முதல்வர்கள் என்சிடி ரெகுலேஷன் 2014 படி கல்லூரிகளுடைய உட்கட்டமைப்பு அதே மாதிரி ஆசிரியர் ஆகியவற்றை சரி செய்து கள ஆய்விற்கு தங்கள் ஒத்துழைப்பை நல்கிடுமாறு மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் கள ஆய்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான ஏற்பாடை செய்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டியோட பதிவாளரோட சிக்னேச்சர் இருக்குது. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க என்சிடியோட அஃபிஷியல் லெட்டரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஏஆர் நாட் சப்மிட்டட், ஸோ எந்தெந்த கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதில் என்னென்ன காலேஜ் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அப்ரூவலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது தொடர்பாகவும் இங்கே கொடுத்துருக்காங்க பிஎட் கோர்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி என்சிடி வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரான் அண்டு கோர்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ரிப்போர்ட் சமர்ப்பிப்பாத பிஎட் கல்லூரிகளுக்கு விசிட் வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிலருந்து லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.